மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறுகதை ரெண்டாவது கதை. அதுல உண்மையை விட உயர்ந்தது உலகில் எதுவும் இல்லை. அதுக்கு கருத்துக்களுக்கு ஒரு உண்மையான அரசர், நேர்மையான அரசர் நல்லபடியாக ஆட்சி செய்து வந்தாரு. அவர் வந்து எப்பவுமே அரசருங்கன்னா இரவுல நம்ம நாட்டை சுத்தி பார்க்கறதுக்காக மார்வேடம் போட்டு போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்க போகும்போது போய்கிட்டே இருக்காரு குதிரையில. அப்போ ஒரு அம்மா வந்து நம்ம அந்த அரண்மனையிலேருந்து வெளியே வராங்க. அம்மா நீங்கள் இந்த நள்ளிரவில் யாருமா, நீங்கள் ஏன் அரண்மனையிலேருந்து வெளியே போகிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, அரசே இந்த அரண்மனைக்கு நான் வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது, அதனால் நான் இங்கிருந்து வெளியே போகிற நேரம் இது, போய் தான் ஆகணும் அப்படின்னா. நீங்கள் யாருமான்னு கேட்டால், நான் தான் திருமகள், ரொம்ப நாளைக்கு நான் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, அதனால நான் வெளியே செல்கிறேன் அப்படின்னு அந்த ராஜா கிட்ட சொன்னாங்க. சரிம்மா நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டாராம். சற்று தூரம் இன்னும் சுற்றி வரும்போது இரண்டாவதாக ஒரு அம்மா வெளியே வராங்க. அப்போ அவங்கள பார்த்து கேட்குறாங்க, அம்மா இந்த நள்ளிரவில் நீங்களும் என் அரண்மனையிலிருந்து வெளியே போகிறீங்களா, அப்போ நீங்கள் யாரம்மா என்று கேட்குறாங்க. எனக்கு முன்னால் திருமகள் சென்று விட்டார், அவர்கள் போன உடனே நான் போகிறேன் என்றால் நான் தர்ம தேவதை, திருமகள் இல்லாத இடத்தில் தர்ம தேவதை நான் இருக்கலாகாது என்று தர்ம தேவதையும் வெளியே செல்கிறார். இன்னொரு சுத்து விட்டுட்டு வரும்போது மூன்றாவதாக ஒரு பெண்மணி அரண்மனையிலிருந்து வெளியே வருகிறார். அம்மா நீங்கள் யாரம்மா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் சொல்றாங்க, அந்த அம்மா நான் தான் நீதி தேவதை, திருமகளும் தர்மமும் இல்லாத இடத்தில் நீதி தேவதைக்கு என்ன வேலை என்று அவர்களும் வெளியே சென்று விடுவார். இவர்கள் மூணு பேரையும் போயிட்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த அரசர் அனுப்பிவிட்டார். நான்காவதாக ஒரு பெண்ணும் உள்ளே இருந்து வெளியே வருகிறார். அந்த அரண்மனையிலிருந்து அரசர் திரும்ப கேட்கிறார், அம்மா நீங்கள் யாரம்மா என் அரண்மனையிலிருந்து வெளியே வருகிறீர்கள் என்று. அதற்கு அந்த வெளியே வந்த அம்மா சொல்கிறார்கள், நான் தான் சத்திய தேவதை என்று சொல்லி முடித்த உடனே ஏன் செல்கிறீர்கள் என்று அந்த அரசர் கேட்கவில்லை. சட்டென்று அந்த அம்மாவின் காலில் அரசர் விழுந்து விட்டார். ஏன் என்றால், சத்தியம் இல்லாத இடத்தில் ஒரு நல்ல சாம்ராஜ்யத்தை என்னால் நடத்த இயலாது, தயவு செஞ்சு நீங்களாவது என் உள்ளே அரண்மனைக்கு வாருங்கள் அம்மா என்று இரு கையை கூப்பி அந்த சத்திய தேவதையை வணங்கி தாழ்பணிந்து கேட்டாராம். அதற்கு அந்த சத்திய தேவதை, சரி நான் மட்டும் உங்கள் அரண்மனைக்கு வருகிறேன் என்று முதல் முறையாக சத்திய தேவதை மட்டும் அரண்மனைக்குள் போனாராம். அரண்மனைக்குள் சென்றவுடன் கொஞ்ச நேரத்திலேயே நீதி தேவதையும் வந்தானாம். சத்தியம் இல்லாத இடத்தில் நீதி தேவதை போனால் அங்கே இங்குமே நன்றது நடக்காது என்று சொல்லி நீதி தேவதையும் அரண்மனைக்குள் வந்து விட்டாராம். சற்று நேரம் கழித்து தர்ம தேவதையும் பின்னாடி வந்தார். ஏனென்றால் சத்தியம் நீதி இல்லாத இடத்தில் தர்மம் நிலைக்காது, ஆகையால் நானும் உள்ளே வந்து விடுகிறேன் என்று அரண்மனைக்குள் அவரும் வந்து விட்டாராம். இவர்கள் மூன்று பேரும் உள்ளே நுழைந்தவுடன் திருமகளும் வந்து, சத்தியம் தர்மம் நீதி இல்லாத இடத்தில் நான் இருந்தால் அங்கே கெட்டவனோட ஆட்சி அதிகமாயிடும், அதனால நானும் வெளியே போக முடியாது, இந்த நல்லாட்சி நடக்கிற அரண்மனையில் தான் நான் இருக்க முடியும் சொல்லிட்டு திருமகளும் வந்து விட்டாராம். இதில் இந்த கதையிலிருந்து நான் விளக்கம் சொல்றது என்னன்னா, நம்ம நல்லவங்கன்னா நமக்கு வர்றவங்க எல்லாருமே நல்லதா வருவாங்க. அதே மாதிரி நல்லதை மட்டுமே நினைக்கிறவங்களுக்கு கடவுள் நல்லதையே நடத்தி கொடுப்பாரு. நீங்க நல்லதையே செய்யுங்க, நல்லதே நடக்கும். உண்மையை விட உயர்ந்தது உலகில் எதுவும் இல்லை என்று மாணவர்களுக்கும் எடுத்து கூறுங்கள். நன்றி, வணக்கம்.